சுறாக்கள் அற்புதமானவை, ஆச்சரியமானவை, அதிசயமானவை. எவ்வாறு மீனாட்சி மன்னர் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவிட வாராகி என்று சொல்லக்கூடிய விசித்திரமான ஒரு வேட்டை குணம் கொண்ட தன்மையாகவும் விசித்தின் மொத்த வடிவமாகவும் இருக்கின்ற அந்த வாராகி நிலைதான் சூரியனுடைய ஒளிச்சேர்க்கையான வருகின்ற அந்த பச்சை நிறம் பல்வேறு உணவுப் பொருட்களாக மாறக்கூடிய ஒரு மகா வெப்பத்தை தனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடிய நிலைகளாக இருக்குது. ஆக ஒவ்வொரு வெப்பமும் ஒரு கோபத்திற்கு சமாளிக்கிறது. இதுவே ஞான வெப்பமாக மாற வேண்டும். காமம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப மயக்க நிலை கமலாகம்பிகையாக காம ஆட்சியாக காமாட்சியாக மாறக்கூடிய நிலை நம் அந்த மலித்தொடரிலே பெற வேண்டும். இந்த சுறாக்கள் என்பது இரத்தவாடை மிக்கவை. கடலுக்குள்ளே பெண்கள் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய சுவாச நிலைகள் மாறுபடக்கூடிய நாட்களிலே அவர்களுக்குடைய இரத்தத்தின் சக்தி வேர்வையில் கூட வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கின்றன. காலத்திலே கடலில் குளித்தால் கூட இந்த சுறாமீன்கள் அந்த இரத்த வாடிக்கு எங்கிருந்தாலும் தெளி வரக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதெல்லாம் சுறாக்களின் வாழ்க்கையிலே இருக்கிறது. இன்னும் அடிப்படையாக சொல்வதென்றால் சுறாக்களுடைய வகுத்திலே சுறா தன்னுடைய கருவிலே இருக்கக்கூடிய அந்த குட்டிகள் ஒரு ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்காது. ஒன்றோடொன்று உரசுகின்ற தன்மையாகவும் ஒன்றோடொன்று மோதுகின்ற தன்மையாகவும் செயல்படக்கூடிய தன்மை அங்கே இருக்கிறது. ஆக கருவிலேயே அதனுடைய குணம் வெளிப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்பதெல்லாம் சுறாக்களை பற்றிய ஆய்விலே சுறாக்களின் பழக்கொழுக்கங்களிலே கடல் ஆய்விலே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இந்த சுறாக்கள் என்பது இந்த இரத்த சக்தியை முகர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையிலே செவ்வாய் இரத்தக்காரனாக இருக்கிறான். சந்திரன் இந்த இரத்த ஓட்டத்தின் நிலையிலே இணை சக்தியாக இரத்தத்தை செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைந்த தன்மையாக செயல்படக்கூடிய ஒரு மகா ரகசியம் இந்த பூமிக்கு வந்தது சுறாக்களாக இருக்கிறது. ஆக இந்த சுறா மீன் என்று சொல்லக்கூடிய நிலை சிவன் எவ்வாறு ஆதிசிவன் தியான சிவனாகவும் மயான சிவனாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறாரோ சிவலிங்கத்திலும் கூட ஆண் பெண் சிவலிங்கங்கள் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு நிலைகளில் செயல்படக்கூடிய சிவனின் நிலையிலும் தெரிய வருகிறது. இதையும் ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்கிறது. உருள் போன்ற அமைப்புடன் இருக்கக்கூடிய சிவலிங்கம், உடுக்கை போல் இருக்கின்ற ஒரு சிவலிங்கத்தின் அமைப்பு, இரண்டுமே ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக ஆண்லிங்கம் பெண்லிங்கம் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே உருவாகி இருக்கிறது என்று எண்ணும் பொழுது இதுவும் ஆய்விலே பலருக்கு உணர்த்தப்பட்ட நிலையிலே அவர்கள் அதை வெளிப்படுத்தும் பொழுது ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது. லிங்கத்திலும் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறதா என்று எண்ணும் பொழுது ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு இல்லாத நிலை, உள்சுவாசம் வெளிசுவாசம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் பல்வேறு அலைகளில் இந்த பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை உணர்வதற்கும் உணர்ந்தவற்றை மற்றவர்களுக்கு உரைத்து கட்டுவதற்குமான நிலைகள் தான் நாம் அறியாமல் புரியாமல் தெரியாமல் இருக்கின்ற நிலைகளாக இறை தெரிகின்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை செல்லக்கூடிய நிலைகளாக இருக்கிறது. இறைவனை தெரிகின்ற நிலைகளுக்கான நிலையாக ஆதிகாலத்திலே நமக்கு இருந்தது. அனைவரும் கூட்டாக இருந்து உணவுண்ணவோ கூட்டாக இருந்து ஆடவோ பாடவோ செய்கின்ற நிலைகள்லாம் ஆதிகாலத்திலே இருந்தது. இப்போது அவையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தீவாக மாறக்கூடிய நிலைகளாக நாம் மாறிவிட்டோம். சுறாக்களைப் போல கருவிலே கூட ஒரு இரட்டை குழந்தை இருந்தால் அந்த இரட்டை குழந்தை தனக்குள்ளே ஒன்று கொண்டு சண்டையிடக்கூடிய நிலைகளாக இந்த சுறா குணம் நமக்குள்ளே இருக்கிறது. புறா பரிசுத்தாவி என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இந்த புறாக்களின் குணம் நமக்குள்ளே வருவதாக இல்லை என்பதும் என்பது ஆச்சரியமாக. ஆக புறா ஒரு பறவையின் இறக்கை மேல் நோக்கி தூக்கப்படும் பொழுது இந்த உலக சக்தியை முழுமையாக தனக்குள்ளே எடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அவ்வாறு பறவைகள் மேல் நோக்கி அடிக்கின்ற சிறகை கீழ் நோக்கி இறக்காமல் இருந்துவிட்டால் இந்த உலகம் அழிவை நோக்கி செல்கின்ற தன்மையாக இருக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடுவதில்லை. ஆக பறவையின் ஒரு சிறகு மேல் நோக்கியும் ஒரு சிறகு கீழ் நோக்கியும் இருக்கின்ற தன்மையாக கூட சில நேரங்களில் வட்டமிட்டு பறவைகள் சுழன்று தங்களை சமநிலப்படுத்தக்கூடிய தன்மையாக ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆக நாம் இந்த வட்டத்திலிருந்து தான் ஆகாயத்திலிருந்து வந்தோம். நமக்குள்ளே சதுரம் என்ற செயல்பாடு நிலத்தின் சக்தியாக இதே நிலத்தின் பகுதியாக இருக்கிறது. அந்த சதுரம் என்ற செயல்பாட்டிலிருந்து நமது வயிற்றில் அக்னி என்ற தன்மை முக்கோண நிலையிலே செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. மேல் நோக்கி வருகின்ற ஏப்பம் பாந்தி போன்றவை அந்த மேல் நோக்கிய நிலையிலாக இருக்கிறது. கீழ் நோக்கி செலுத்தப்படுகிறது கழிவுகள் பெருங்குடல் வழியாக கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. அங்கே அக்னி என்ற முக்கோணம் செயல்படக்கூடிய நிலை அங்கே வருகிறது. நீர்சக்திக்கான இரத்த ஓட்டமாக இந்த உடலுக்கும் பரவி இருக்கின்ற நிலை இருக்கிறது. காற்று சக்தி சுவாச சக்தியாக உள்மூச்சாக வெளிமூச்சாக ஆண்மூச்சாக பெண்மூச்சாக எல்லாம் நமக்கு செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகாயம் என்ற வெட்டவெளி சக்தியாக தலைக்கு மேலே இருக்கின்ற நிலையிலே இத்தன்ற அலைகளாக தலைப்பிலே அந்த உயிர்சக்தி நமக்குள்ளே வருகின்ற தன்மையாக இருக்கிறது. அது பெறுகின்ற நிலையை நாம் உணராமல் இருக்கிறோம். அதனுடைய கலை ஞானக்கலையாக இருக்கிறது. இந்த ஞானக்கலையின் உண்மையை உலகத்திற்கு எடுத்துரைப்பவர் யாரும் இல்லை, தங்களுடைய அனுபவத்தின் நிலையே. அதை இவற்றையெல்லாம் ஆதி முன்னோர்கள் ஆலயங்கள் என்ற தமிழை நமக்கு அமைத்து காட்டி அங்கே ஞானத்தினிலேயே பல்வேறு நிலையிலே சமைத்து காட்டியிருந்தாலும் அவை எல்லாமே மறைக்கப்பட்ட நிலைகளாக திரையிடப்பட்ட நிலைகளாகத்தான் இன்றும் இருக்கிறது. ஞானிகள் வாழ்ந்த காலத்திலே ஞானிகளுக்கு விஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஞானிகளை சிலுவையிலே ஏற்றுகிறார்கள், ஞானிகளுக்கு விஷமிட்டுக் கொள்கிறார்கள். ஆக அருணகிரிநாதராகட்டும் பல்வேறு ஞானிகளாகட்டும் எல்லோருமே பல்வேறு சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு தான் வந்திருக்கிறார்கள். அந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காகத்தான் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது சந்தோஷமாக இருக்கும். அங்கே எவ்வாறு கந்தபுராணம் சூரியனுடைய வலிமையை எடுத்து காட்டுவதற்காக படைக்கப்பட்டதோ, ராவண மகரிஷியின் பெருமைகளை உணர்த்துவதற்காக எவ்வாறு வான்மீக ராமாயணம் படைக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட நிலைகளின் வழித்தொடர்களே இறைவன் இந்த பூமிக்கு வந்தான் என்று பல்வேறு இந்த புராணங்கள் சொல்லுகின்ற நிலையெல்லாம் இந்த மனிதர்களை மகத்துவமான மனிதர்கள் எவ்வாறு மனித நிலையிலிருந்து சூரியன் மகத்தான சக்தியெல்லாம் பெற்று மாமரமாகவும் மாறி இறைவனிடம் ஒன்று சேர்ந்தான் என்று சொல்வதற்காக உணர்த்தப்பட்டது. அனைத்து இறைவன் என்ற நிலையிலே மொத்த நிலைகளிலும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு இந்த உலகை
அவதரித்த 24 தீர்த்தர்கள் சமநிலையில் அவதரித்திருக்கிறார்கள், 63 நாயன்மார்கள் அவதரித்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் அவதரித்திருக்கிறார்கள். ஆக எல்லா மதங்களிலிருந்து பல்வேறு ஞானிகள் இந்த உலகத்தை திருத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த உலகத்திற்கு அவ்வப்போது இந்த உலகத்தின் சுவாசத்தை புதுப்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணுவதற்கான நிலை இங்கே வருகிறது. இதைத்தான் புத்தர் இந்த உலகத்திற்காக சமீபத்தில் வந்தவர்கள் புத்தர் மௌன சக்தியாக இந்த உலகத்திற்கு அவருக்கான பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். மகாவீரர் அவருக்கான பங்களிப்பை செய்திருக்கிறார். ஆக உலகம் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு தனக்கான நிலையில் இந்த உலகத்திற்கு பல்வேறு நிலையிலே காட்டிக்கொண்டு தான் இருக்கிறது, ஞானத்தை ஊட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வழித்துடனிலே இந்த நூற்றாண்டிலே வந்த ஒரு மகாசக்தியாக மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்கள் இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், என்றும் இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.